என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாரு கடைசியில பிஆர்ல கிராண்ட் மாஸ்டர் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாரா இல்லையா? இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து கேம்புக்கு போகும்போது யார்கிட்ட ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு டே புஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனாரு யாராச்சும் தெரியுமா? என்ன ஒண்ணுமே புரியல, நீ நியாயமா எங்க அண்ணன் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறா வாத்துக்கு கோபி அண்ணன் என்ன பேசுங்க சாப்பிட்டீங்களா? என்னப்பா இந்த ஆட்டு கில்டு வாரு கொஞ்சம் பேரை சேருங்க நீங்க என்ன நீங்க வாடு பாருங்க தலைவர் பாரு 12 பேரை வச்சு கில்டு வாரு பிளே பண்றது எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கு? இப்போ ஃபயர் மாஸ் என்னாச்சு கூப்பிடுங்க அவெல்லாம் பாத்திரமெல்லாம் அசமா போகுதா? சரி கில்டு பிளே யாரையும் கூப்பிடுங்க பேசுவான் நான் பேசி பார்ப்போம் ஜாலியா. அவங்க என்ன சொல்றாங்க பாப்பா உங்களை பத்தி? நான் 4 வார்த்தை கேட்டு பாக்குறேன் நல்ல விதமா. உங்க கில்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் எவ்வளவு நல்லவர் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாப்போம். கேட்டு பாப்போம் போய் உங்க கில்ட் லீடரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போய். அவரு ரொம்ப கோகாடுறாச்சு பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு கேட்க வேண்டியது. அவரு கீழே அப்படி ஆட முடியல உங்களால? ஹலோ குகன் ப்ரோ மைக் ஆன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். போய் உங்க கில்ட் லீடரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல பிளேயரா பாய். அவன் கோக்காரனாச்ச பாய், விளையாடட்ட கிக் அடிச்சுருவானா? ப்ரோ அவன் மோசமானவன் ப்ரோ, கிக் அடிப்பான் ப்ரோ, உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி பேசுவாரு? இப்ப ஏன் பேச மாட்டேதான் ஒரு காரணம் சொல்லுங்க. பேசுவாரா? பேச மாட்டேங்கிற அவரம்மா மைக் அடிப்படி பேச சொல்லுங்க பாப்போம். என்ன பை சொல்றீங்க, இத்தனை வருஷமா அவரு கூட பிளே பண்றீங்க, அவரு கோவக்காரன்னு கூட தெரியாத உங்களுக்கு? எங்க அண்ணன் வந்து அண்ணன் வந்து என்ன உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுக்கப்புறம் பைசானே 60 என்னமோ சம்திங் இருந்தாரு நான் மறந்துட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் யூஎம்பி பிளேயரு, அப்புறம் பவர் குறை சொன்னா பைசான் போனாப்ல. இவர் வந்து எத்தனை சீசன் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காரு சொல்லுங்க? வர சொல்லுங்க. என்ன நான் இவ்வளவு பேர் எல்லாம் கண்டென்ட் கேட்கவே இல்லை, நீங்க இவ்வளவு பேர் கூப்பிட்டு வந்தா சரியில்லைப்பா. ப்ரோ ப்ரோ உதயா ப்ரோ சொல்லு ப்ரோ. அவங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ரிடெக்ஸ் எம்டன் ப்ரோ வந்து எத்தனை சீசன் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கா கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. நான் இப்பதான் ப்ரோ கில்லியே சேர்ந்தேன், எனக்கு சரியா தெரியாது. சரி விடுங்க. தோஜி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? அவர் பாவம் உப்பு சப்பனியாட டாப்ல, எனக்கு எதுக்கு சம்மந்தம் எல்லாம் வராதிங்க அப்படின்னு டாப்ல. இவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ப்ரோ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஆளை விடுங்க நான் ஓடுறேங்கிறாப்ல ஒருத்தர் விடுங்க. என்னன்னா
அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவனுக்கு M10 பிடிக்கும், அவ்வளவா பிடிக்காது நினைக்கிறேன். எனக்கு UMP பிடிக்கும், அவனுக்கு பைசன் பிடிக்கும். அப்புறம் சரி, அப்புறம் நான் தான் கேள்வி கேட்கணுமா? அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்லுங்க. பிரியாணி சாப்பாடு சொல்லு. பிரியாணி சொன்னீங்க, நீ பிரியாணியே சொன்னீங்க. சரி விடுங்க, ஒரு பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஜெயிச்சினா உங்க கில்டு பேர் வந்து, உங்க கில்டு பேர் வந்து உங்களுக்கு ₹50 ஆர்எஸ் ரெடிம் கார்டு கொடுத்துருவாரு. என்னன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, அபவுட்ல போய் பாருங்க. அவர் அபவுட்ல கன் ஸ்கின் ஓல்ட்லயே பாருங்க. ஒரு கண்ல இருப்பாரு, தமிழ்நாட்டுல இருந்திருப்பாரு, சிஎஸ்ல. இன்னும் 9 கொஸ்டின் இருக்கு. போறேன். அண்ணா ரிடக்ஷனை வந்து எத்தனை வீடியோ பொதுக்கி இப்போதைக்கு போட்டிருக்காரு? சும்மா குறிப்பிட்ட அளவு சொல்லலாம். அது மாதிரி 1500 வீடியோ உள்ளே இருக்கும், வெளியே 1.3 கரெக்டு. அதிகமாக போன வியூஸ் வந்து எவ்வளோ வீடியோ போட்டு? 4. சிம்பிளி ரியாக்ஷன் வீடியோலாம் அவர் அதிகமாக போன வியூஸ் வந்து 8K. அவருக்கு இருக்கு. ரிடக்ஷன் வந்து பிஆர்ல என்ன லாங்குவேஜ் கன் யூஸ் பண்ணுவாரு? ப்ரோ அது கைய கணக்கு எல்லாம் வர யூஸ் பண்ணுவாங்க. நீ வேற ஏலி மாத்து ப்ரோ. கரெக்ட் பை, ரீசன்ட்டா நான் கேட்டேன். கரெக்ட் தான், கரெக்ட். அந்த்ரேஜ் MG63 36. சரி வாங்க, 3 பாயிண்ட். ஐயோ என்ன கேக்குறது, இந்த 2 பாயிண்ட் அடிச்சு ஆர்எஸ் ஏர் கொடுக்கணுமே. ஈஸியா கேளுங்க, கஷ்டமா கேக்குறோம் ப்ரோ. நீ நான் கஷ்டமா தான் இப்ப கேப்பேன். ஆர்எஸ் யார் ஆர்எஸ் ரிடக்ஷன் என்ன கொடுக்கணும் தெரியுமா? கேட்டு எப்படியோ கஷ்டமா கேட்டுட்டு இருப்பேன் ப்ரோ. ஈஸியா கேட்டு நான் பாதி உனக்கு தரேன் ப்ரோ. சரி பா, 25 ரூபா போன்பே அனுப்பி விட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியா கேட்டுறேன். இது கடைசியில பிஆர்ல கிராண்ட் மாஸ்டர் கடைசியில ஸ்டே பண்ணாரா இல்லையா? இதெல்லாம் ஈஸி இல்ல ப்ரோ. சொல்லுங்க, ஸ்டே பண்ணாரா இல்லையா? அவர் எத்தனை பாயிண்ட் இது கில்டு வார்ல அடிச்சிருக்காங்க கேட்டா அது வேணா சொல்லுவாங்க. ஏ பாய், கடைசி வரைக்கும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்டே பண்ணாரா இல்லையா பாய்? இருந்து ஆயிருக்கு, வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆமான்னு சார் சொல்றேன். இல்ல பாய், அவர் ஸ்டே பண்ணல பாய். பாதியில அவன் இது அவர் கேம்ப் போயிட்டாப்ல. கடைசி கடைசி கொஸ்டின், தப்பா சொல்லிட்டீங்க. தோஜி ப்ரோ தான் கரெக்ட். கடைசி கொஸ்டின் ப்ரோ. ஓகே, இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து கேம்புக்கு போகும்போது யார்கிட்ட ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு டே புஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போனாரு யாராச்சும் தெரியுமா? அவரு ஃப்ரெண்டுனா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அவரு நம்ம கில்டுல, எங்க கில்டுல இருக்காங்களா? உங்க கில்டுல இப்ப இல்ல, இப்ப இல்ல. எஃப்எம் கரெக்ட், கரெக்ட். எஃப்எம் ப்ரோ கரெக்ட். எஃப்எம் ஃபயர் மாஸ் ப்ரோ. ஃபயர் மாஸ் சரி சரி பை, கரெக்ட்.
ஃபெலிக்ஸ் ப்ரோ பாத்துக்கங்க, அவங்க கில்டு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி பை, போயிட்டுறேன் கைஸ், பை பை, டேக் கேர்.